அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஒரு மொழி மன அழுத்தம் வேண்டாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இலகு வாக்குங்கள் சிரமத்தை கொடுக்காதீர்கள் மேலும் நல்லவற்றையே சொல்லுங்கள் சலிப்படைந்து ஓடிவிடுமாறு விடாதீர்கள் வெறுப்பூட்டாதீர்கள் இந்த நபி மொழி மாலிக் அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு நூலில் ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற போது அந்த மக்களுடைய குணப்பாடுகள் கடுமையான முறையிலே அவர்கள் நடந்து கொண்ட நடவடிக்கைகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு புதிய கட்டமைப்பை புதிய கோட்பாட்டை உருவாக்கி தந்தார்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை இலகுவான முறையிலே எடுத்துச் சொல்லி எந்த சூழ்நிலையிலேயுமே அவர்கள் சிரமம் அடைவதாக அவர்கள் உணராத வகையிலே நல்ல விஷயங்களை சுப செய்திகளை அவர்கள் வெறுப்படையாத விஷயங்களை சொல்லி அந்த மக்களை நல்வழிப்படுத்தினார்கள் மனித வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பட்டியலிடுகின்ற போது மனிதனுடைய உடலியல் ரீதியான உண்டான பாதிப்புக்கு மிக முக்கியமான ஒன்று மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் என்று குறிப்பிடுகின்றார்கள் மருத்துவ ஆய்வாளர்கள் சரி இந்த மன அழுத்தத்தின் போது மனிதனுடைய உடல்நிலை என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை ஆராய்ந்து பட்டியலிடுகின்ற போது மனிதன் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்ற போது அவனுடைய உடல்நிலை சுரக்கக்கூடிய சுரப்பி காரணமாக அவனுடைய உடலிலே நோய் எதிர்ப்பு திறன் சக்தி விடுகின்றது குறைந்து விடுகின்றது என்று அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டது என்று சொன்னால் மனிதன் எந்த அளவிற்கு பாதிப்பு அடைவான் என்பதை எல்லாம் நன்கு அறிந்திருக்கக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்கின்றோம் இந்த நோய் எதிர்ப்பு திறனுடைய குறைவின் விளைவாக மனிதன் இதய சம்பந்தப்பட்ட நோய்களை அவன் அந்த இடத்திலே ஆட்படுத்தப்படுகின்றான் இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அவனுக்கு வர துவங்குகின்றது அப்படி சன்னஞ்சின்னமாக வந்து அந்த மன அழுத்தத்தின் காரணமாக இதய துடிப்பு அதிகரித்து மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாகி மாரடைப்பு வருவதற்குண்டான ஒரு நிலையை கூட அந்த மன அழுத்தம் ஏற்படுத்தி விடுவதாக இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் புதியதொரு கொள்கையை புதிய கட்டமைப்பை கோட்பாடுகளை அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே சொன்னபோது அவர்களே பலரும் பாவத்தில் மூழ்கி கிடந்ததாக தான் செய்த குற்றங்களை பட்டியலிட்டு காட்டியபோது அந்த மக்களை நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவஸ்தலம் அவர்கள் வெறுப்பேற்றாமல் அந்த குற்றங்களை சொல்லி குத்தி காட்டாமல் அவர்களை சமாதான படை படைத்து அந்த மக்களுக்கு நல்வழிக்கு உண்டான வழிகளை சொல்லி கொடுத்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய மன வலிமையை அந்த மக்களுக்கு தந்தார்கள் என்பதை வரலாறு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது எனவே மன அழுத்தம் மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலேயுமே வரக்கூடாது அப்படி வராத அளவுக்கு உண்டான கட்டமைப்புகளை நாம் அறிந்து கொண்டு மன அழுத்தம் ஏற்படாமல் வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை தெரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா மன அழுத்தமற்ற இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் அற்ற நிலைப்பாடுகளை மக்களுக்கு மத்தியிலே உண்டாக்கி தருவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து